புது கலர்ஸ் புது ஃபேஷனோட டீச்சர் நைசல்ஸ்ல இந்த பொங்கல ஒவ்வொரு கொண்டாடுங்க. டீச்சர் நைசல் ஸ்ரீநகர் வேளச்சேரி க்ரோபேட் மற்றும் திருவள்ளூர். சொல்லுங்க, இப்ப நீங்க வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்குது, இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பயன், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு என்ன பயன் தெளிவா சொல்லுங்க. இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு மூணு நாலு ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி வருது. அதுல முக்கியமான ஃபேக்டர் வந்து ஸ்கில்டு மேன் பவர். இந்த ஸ்கில்டு மேன் பவர் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்குது அப்படின்றத ஷோகேஸ் பண்றதுக்கு தான் இந்த ஸ்கில்ஸ் கேப் என்ற பெவிலியன் பண்ணியிருக்கிறோம். நம்ம தான் வந்து அதிகமான இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நிறைய மாணவர்கள் இந்த ஒகேஷனல் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாநிலமும் இதுதான். அது போக நம்மளுடைய ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுடைய ஐடிஐஸ் வந்து இப்போதான் 2800 கோடியில் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாடா டெக்னாலஜி சேர்ந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம மாநிலத்தில் இருக்குது. இப்போ எஜுகேஷனோட சேர்த்து ஸ்கில்லையும் நம்ம மர்ஜ் பண்ணுறோம். ஸ்கில் இருந்தால் தான் வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு இனிமேல் இப்போ சேஞ்சிங் வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத கண்டறிந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் வந்து எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் நான் முதல்வன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது எது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய மாணவர்கள் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில என்ன நடக்குது அப்படின்றத காலேஜ்லயே தெரிய வைக்கிறோம். அதை வந்து மேண்டேட்டரி ப்ரோக்ராமா காலேஜ்ல கொடுக்கறது மூலமாக இண்டஸ்ட்ரீஸும் அவங்களோட எக்ஸ்பர்டீஸை கொடுக்குறாங்க. அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி போகும்போது அந்த டிரான்சிஷனே இல்லாமல் கேப்பே இல்லாமல் அவங்களால வந்து ஈஸியாக வேலை கிடைக்க முடியுது அப்படின்றத வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷோகேஸ் பண்ணுறோம். எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வந்தாலும் அதற்குண்டான கோர்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட எக்ஸ்பர்டீஸ் இருக்குதுன்றத வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கிறோம். ஸோ மாணவர்கள் வந்து அதிகமான டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் வரும் போது அவங்களுக்கு கண்டிப்பா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது வந்து ஷோகேஸ் பண்ணக்கூடிய பெவிலியன் தான். மேடம், இப்ப நம்ம வந்து வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நான் முதல்வர் திட்டம் ஆரம்பிச்சு படிக்கும் போதே, அதாவது வந்து மற்ற ஸ்டேட்ல இல்ல மற்ற யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறவங்க எல்லாமே வெளியில போய் பிரைவேட்ல தான் படிக்கணும், நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே சூப்பரான ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க சூப்பரா கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப படிச்சு முடிச்சுட்டான வேலை அப்படின்னு யோசிக்கும் போதே முதலீட்டாளர் மாநாடு நடக்குது, பல இண்டஸ்ட்ரீஸ் இங்க வரப்போகுது, இது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொறியியல் நீங்க சொன்ன மாதிரியே வந்து இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க, ஆனா இங்க வேலை வாய்ப்பு இல்லைங்கிறது பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது இப்ப வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உற்பத்தி செய்யும் ஒரு எக்கானமி, அதாவது இப்போ மேனுஃபேக்சரிங் எக்கானமி, அதை மெதுவாக வந்து டிரான்சிஷன் ஆகுது, நாலேஜ் எக்கானமியாக டிரான்சிஷன் ஆகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது நிறைய இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு தேவையான மேன் பவர் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஐடிஐஸ் அண்ட் பாலிடெக்னிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியிருக்கு. டெக்னிக்கல் மேன் பவர் அதிகமாக நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியிருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, ஆனால் அந்த ஸ்கில்ஸ் தான் வந்து அங்கே மிஸ்ஸிங் லிங்காக இருக்குது. இப்போ தான் அந்த ஸ்கில்ஸை வந்து நம்ம காலேஜிலே கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சரும் வந்து இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஐடிஐஸ் பாலிடெக்னிக்ஸ் கொண்டு வந்திருக்கோம், ஏற்கனவே இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருந்து இந்த ஆண்டு வந்து இன்னும் மற்ற எல்லா துறைகளும் எல்லா மற்ற ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸும் சேர்ந்து ஸ்கில்ஸை வந்து ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக கொண்டு வரோம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் இருக்கும் போது வந்து அவங்க வந்து வேலை வாய்ப்பு ஒரு பக்கம் வந்து வேலை வாய்ப்பு பெறுறது, இன்னொன்று வேலை உருவாக்குவர்களாக ஆவாங்க. ஆண்டர்பிரினர்ஸை வந்து நம்ம நிறையா கிரியேட் பண்ண முடியும். ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ணணும்னா ஒன்று ஸ்கில்ஸ் வேணும், இன்னொன்று அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும், இன்னொன்று அதுக்குண்டான ஈகோ சிஸ்டம், அதற்குண்டான வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஸோ ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமாக அது இருக்கிறதுனால இப்போ நம்ம ஸ்கில்ஸை உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய மாணவர்கள் வந்து வெறும் வந்து வேலை தேடுவர்களாக இல்லாமல் வேலை உருவாக்குவர்களாகவும் ஆக்க வேண்டும் அப்படின்றது தான். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் வந்து மாணவர்கள் காலேஜில் இருக்கும் போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அவங்க கெரியர் பாத்வே அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் அதற்கேற்றாப்பில் அவங்க அமைத்து கொள்ளலாம். ஸோ கெரியர் பாத்வேஸ் கிளியராக தெரியக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம் இந்த ஜிம். இனிமே பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலை இல்லை, பொறியியல் படித்தா குறைவான சம்பளம் தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அபவுண்டு, யாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இல்லை. ஒன்லி திங் வந்து நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி, நம்மளுடைய இன்னோவேட்டிவ் கேப்பபிலிட்டியை நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கணும். அதை தான் நம்ம காலேஜ்லேயே சொல்லி கொடுக்குறோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்க்காம அதுக்கு சொல்யூஷன் ஓரியன்டாக திங்க் பண்ணுன்றதான் நான் முதல்வன் திட்டத்தினுடைய நோக்கம்.
நோக்கமே. ஸோ இப்போ வந்து மாணவர்கள் அந்த மாதிரி ஓரியன்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு இன்மை அப்படின்லாம் ஒன்று இல்லவே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து என்னென்ன அவங்களுடைய ஸ்கில் செட்ஸை மேட்ச் பண்ண முடியல, அதை தான் இப்போ மேட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா, ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்தா, அவங்களே அடுத்தது வெளியில் வந்து ஒரு ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கக்கூடிய திறனையும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் வளர்க்க முடியும். ஸோ அதுதான் அந்த அதை நோக்கி தான் பயணிக்குது நான் முதல்வர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.